الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عن أسامة بن زيد رضي الله عنه قالت لم يكن النبي صلى الله عليه وسلم يصوم شهرا أكثر من شعبان فإنه كان يصوم شعبان كله وكان يقول خذوا من العمل ما تطيقون أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதை கூறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெரியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் புனிதமான இந்த ஷஹபாவுடைய மாதத்திலே அமர செய்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் துவா கேட்பார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான், இறைவா எங்களுக்கு ஷஅபானிலேயும் ரஜபிலையும் ஷஹபானிலையும் எங்களுக்கு பர்கத் செய்வாயாக, வ பல்லிக்னா ரமலான் ரமலான மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக என்பதாக அருமையினாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்பார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜப மாதம் நம்ம விட்டு சென்று விட்டது. அதனுடைய சிறப்புகள் எல்லாம் நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம், அது முழுக்க முழுக்க அமல்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதத்திலே ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லு நன்மைகள் அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆயுள் காலம் இருக்கிறது ரொம்ப சொற்ப காலம். நமது வயசு 60-70 மத்தியில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்குது. அதிலே சில பேர் இப்ப சொல்ல தேவையில்லை, சொற்ப காலத்திலேயே உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய நிலைமை என்று உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே கவலைப்பட்டார்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள்லாம் 1000 வருஷம் 900 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நன்மைகளை அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்தில் சென்றார்கள். ஆனால் என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கையோ ரொம்ப சொற்பகாலமா இருக்குது என்பதாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட பொழுது அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நமக்கு என்ன செய்யறான், கொடுக்கறான். அடியான அமல் செய்தான் சொன்னா, சின்ன அமல் செய்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறாத அதிகமான நன்மைகளை வாரி வழங்குகின்றார். அப்படிப்பட்ட பரக்கத்து பொருந்திய ரமலானுடைய மாதம் நம்மை வர இருக்கின்றது. அந்த மாதத்திலே சென்ற மாதத்திலே நாம் அமல் செய்தோம். நம்ம கூட இருந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் நம்ம கூட இருந்தார்கள் சென்ற வருஷத்திலே. ஆனா நம்மை விட்டு சில பேர் மறைந்து விட்டார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம்
அதிகதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபிக் செய்வானாக அதற்கு ஏற்றாப் உலக அந்த உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு உடல் சுகத்தையும் தந்தருள் புரிவானாக கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்ப ரமலானுடைய சிறப்புகளையும் ரமலானுடைய மாதத்தையும் அவருடைய சிறப்புகளை நாம் வழங்கி வைத்திருக்கின்றோம் ரஜபுடைய சிறப்புகளை நாம் வழங்கி வைத்திருக்கின்றோம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அந்த இடைப்பட்ட இந்த ஷாபாவுடைய மாதம் இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு கூடிய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரஜபு மாதம் அது அல்லாஹ்வுடைய மாதம் ஷாபான் மாதம் ஷஹ்ரி என்னுடைய மாதம் ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார் அப்போ இந்த ஷாபாவுடைய மாதம் இருக்கிறது இதுவும் பர்கத்து பொருந்திய ஒரு மாதம் இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அதிகதிகமாக நோன்புகள் வைத்தார்கள் ஹதீஸ்ல வருகிறது அன் உஸாமத் இப்னு ஸைதின் ரலியல்லாஹு قال قلت يا رسول الله உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் லம் அரக தஸூமு ஷஹ்ரம் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான் யா ரசூலுல்லாஹ் மத்த மாதத்திலே நோன்பு வைப்பதை போல மத்த மாதத்திலே நீங்கள் இந்த மாதத்திலே ஷாபாடைய மாதத்திலே அதிகதிகமாக நோன்பு வைக்கின்றீர்களே மத்த மாதத்தை விட இந்த ஷாபாடைய மாதத்திலே அதிகதிகமாக நோன்புகளை வைக்கின்றது என்ன காரணம் என்பதாக அந்த உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பால தாலிக்க ஷஹ்ருன் இது ஒரு மாதம் இந்த மாதத்தை மக்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க இந்த மாதத்தில் என்ன செய்யறாங்க மக்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க ஏன் சொன்னா இது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில உள்ள மாதம் ரமலான சிறப்புகள் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கின்றாங்க ஆனா இந்த மாதத்தை என்ன செய்யறாங்க பொடுபோக்காக அவங்க நினைக்கிறார்கள் وهو شهر ترفع فيه الاعمال الى رب العالمين انا இந்த மாதத்துல தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் வானத்துல உயர்த்தி காட்டப்படுகிறது என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க இப்ப சொன்னாங்க فاحب ان يرفع عملي وانا صائم நான் நோம்பாளியா இருக்கும் நிலையில என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க கனிமிக்க அல்லாஹ்வு நல்லடியார்களே இப்ப நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நோன்பு நடத்தான் சொன்னா அமலுக்கு என்ன செய்யுது இந்த மாதத்துல உயர்த்தப்படுது நம்முடைய அமலுக்கு நம்ம என்ன செய்யறோம் நன்மையான காரியங்களை செய்யறோமா பாவமான செய்யுமா ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் தானே செய்ய உயர்த்தப்படுகின்றது இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நோன்பாளியா இருக்கும் நிலையில என்னுடைய அமலுக்கள் எல்லாம் உயர்த்தப்படுது பிரியப்படுகின்றதாக சொல்லி காட்டினாங்க கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அப்போ நோன்பு என்பது அதிகமாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள் இப்பயே நம்ம வந்து நோன்பு நோக்கு பழகினாத்தான் அதுல அப்பாவது மாதத்துல நம்ம முழுசா நோன்பு வைக்க முடியும் அந்த நேரத்துல பாத்துக்கலாம் ரமலானுடைய மாதத்துல நம்ம நோன்பு வச்சுக்கலாம் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க வைக்கும்போது கஷ்டமா இருக்கும் ஆனா இப்பயே வச்சு நம்ம பழகிட்டோம் சொன்னா நோன்பு வச்சு பழகிட்டோம் சொன்னா அந்த மாதத்தை நம்ம முழுக்க முழுக்க ஒரு நோன்பு கூட மிஸ் ஆகாம ஒரு நோன்பு கூட நம்ம விட்டு போகாம நம்ம என்ன செய்வோம் கரெக்டா நம்ம செஞ்சுட்டு இருப்போம் கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே இப்ப அமல்கள் உயர்த்தப்படுவது என்பது இந்த மாதத்துல அமல்கள் உயர்த்தி காட்டப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு அடியானுடைய அமல் மூன்று நிலையில உயர்த்தப்படுகின்றது ஒரு அடியானுடைய அமல் மூன்று நிலையில உயர்த்தப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் உயர்த்தி காட்டப்படுகின்றது நாம் செய்யக்கூடிய அமல் ஃபஜ்ருடைய நேரத்திலையும் அஸ்ருடைய நேரத்திலையும் நம்முடைய அமலுக்கு உயர்த்து காட்டப்படுகின்றது தொழுகிலதான் ஃபஜ்ருக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க ஃபஜ்ருக்கு பிறகு தஸ்பீஹ் செய்ய சொல்லுவாங்க ஜிக்ர் செய்ய சொல்லுவாங்க இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுவாங்க அஸ்ருக்கு பிறகு என்ன செய்வாங்க இஸ்திக்ஃபார் தஸ்பீஹ் செய்ய சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா நம்ம தஸ்பீஹ் செய்ய நிலையில நம்முடைய அமலுக்கு என்ன செய்யுது உயர்த்தப்படுகின்றது மலக்குமார்கள் வருவாங்க நம்ம எந்த ஜிக்ர் செய்ய நேரத்தை நம்முடைய அமலுக்கு உயர்த்து அல்லாட்ட காட்டப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை காலை நேரத்திலையும் காலைல ஃபஜ்ருக்கு பிறகும்
அது இரவு இரவு நேரத்துல ஃபஜ்ருக்கு பிறகும் காலை நேரத்துல அஸ்ருக்கு காலையுடையதுல அஸ்ருக்கு பிறகுன செய்து உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமையும் வெள்ளி வியாழக்கிழமையும் நம்முடைய அமலுக்கு உயர்த்தி காட்டப்படுகின்றது. ஒவ்வொரு வாரமும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும், அந்த திங்கக்கிழமை வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிறது அது முஸ்தஹப்பா இருக்குது. ஏன்னு சொன்னா நோன்பு வச்ச நிலையில நம்முடைய அமலுக்கு என்ன செய்யுது, அல்லாஹ்ட்ட காட்டப்படுகின்றது. ஆனா யார் வந்து அடியாருக்கு மத்தியில சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்றார்களோ, யார் வந்து அடியார்கள் மத்தியில உறவு முடித்து வாழ்கின்றார்களோ, பேசாமல் இருக்கின்றார்களோ, குரோதத்தில் உள்ளவர்கள் இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட அமல்களை அல்லாஹு தஆலா அவன் நிறுத்தி வைக்கின்றான். எப்போ அந்த அடியான் வந்து சண்டை சச்சரவுகளை விட்டு மன்னிப்பு கேட்கின்றானோ, சேர்ந்து வாழ்கின்றானோ, அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா அந்த அமலுக்கு என்ன செய்யறான், அங்கீகரிக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ வாரத்துல ரெண்டு நாட்கள் நம்முடைய அமல்கள் உயர்த்தி காட்டப்படுகின்றது. அடுத்ததாக வருஷத்துல இந்த ஷாபானுடைய மாதத்துல நம்முடைய அமல்கள் உயர்த்தி காட்டப்படுகின்றது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோத்த நிலையில என்னுடைய அமல்கள் உயர்த்தி காட்டப்படுவதை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக சொல்லி காட்டினாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணும் சொன்னா அதிக அதிகமா நோன்பு வைக்கணும். அதிக அதிகமா என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்ன செய்யணும், பின்பற்றி நாம என்ன செய்யணும், நஃபிலா நோன்புகள் சுன்னத்தா நோன்புகள் நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். டைம் கிடைக்கும் நேரத்தில் வைக்கணும். இன்றைய காலத்துல நமக்கு நேரம் கிடைப்பதில்லை, எத்தனையோ நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம், வீணான நேரத்தை நம்ம கழித்துக் கொண்டு இருக்கின்றோம். நமக்கு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கருவிகளும் நம்முடைய பொன்னான நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு செயலை ஈடுபட்டுக் கொண்டிருக்குது. எத்தனையோ பாவங்கள் இன்றைக்கு சர்வசாதாரமா நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கு அமல்களை விட்டு நாம் தூரமாகி கொண்டிருக்கின்றோம். நன்மையான காரியங்களை விட்டு நாம் என்ன செய்ய இன்னைக்கு தூரமாக்கி கொண்டிருக்கின்றோம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதனால்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், பல சோதனைகளை பல கஷ்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம இந்த அமல்களை நாம எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமல்களை நாம் முறையா செஞ்சோம் சொன்னா அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலையும் செழிப்பாக்கி வைப்பான், நம்ம குடும்பத்திலையும் செழிப்பாக்கி வைப்பான், நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாமே நம்முடைய என்ன செய்வாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க, அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை கொடுப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதத்துல அதிக அதிகமா நோன்பு வைக்கணும். அடுத்ததாக இந்த மாதத்துல சிறப்பு பலாபதர், அல்லாஹ் என்ன செய்யறான், கலாக்கத்தில் என்ன செய்யலாம், நிர்ணயிக்கும் செய்கின்றான். அடியானுக்கு கலாக்கத்தை நிர்ணயிக்கும் செய்கின்றான் இந்த மாதத்துல. இந்த மாதத்துல ஒவ்வொரு அடியானும் எவ்வளவு இந்த உலகத்துல வாழ்வான், எவ்வளவு இந்த உலகத்துல அவனுடைய ஆயுள் காலம் இருக்கும், எவ்வளவு ரிசுக்கு கிடைக்கும், அவனுக்கு எவ்வளவு இந்த உலகத்தை சம்பாதிப்பான் என்பதாக ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹால என்ன செய்யலாம், இந்த மாதத்துல நிர்ணயம் செய்கின்றான். கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்துல நம்ம கலாக்கத்து இருக்குது, அந்த கலாக்கத்தில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து நேர்மைக்கு ஒரு கலாக்கத்தில் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு பார்க்கணும், கலாக்கத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிய அந்த கலாக்கத்தை மாற்றக்கூடிய சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது. கலாக்கத்தில் மாற்றக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது. விதியின் பிறகு நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும், விதியின் பிறகு நடக்கும். குரான்ல பல சம்பவங்கள் நமக்கு இருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை நமக்கு இருக்கின்றது. ஆனா அந்த கலாக்கதிரை மாற்றக்கூடிய சக்தி ரெண்டு இருக்குது. கலாக்கதிரை மாற்றக்கூடிய சக்தி ரெண்டு இருக்குது. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்வா, துஆ செய்யணும். அதிக அதிகமா என்ன செய்யணும், துஆ செய்யணும். துஆ செய்வதனால் நம்முடைய கலாக்கதிரை என்ன செய்ய மாற்றப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க. ஈமானை எடுத்து வைப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க. அங்க என்ன செய்யறாங்க, சொல்லும் பொழுது அங்க உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள் எல்லாம் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, ரத்தம் சுட்டுகின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையா என்ன செய்றாங்க, அந்த ஊரை விட்டு அந்த தாயிப்பை விட்டு வெளியே வராங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் வந்து சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே ஒரு உத்தரவு கொடுங்க, இந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் என்ன செய்யறோம், அந்த ஊரை நாங்க நசுக்கி விடுகின்றோம், அழித்து விடுகின்றோம் என்பதா சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க வேண்டாம் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மக்களுக்கு அவங்க துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவருக்கு பின்னா அவர்கள் சந்ததிகளாவது இஸ்லாத்துடைய என்ன செய்ய வாழும்படி ஆக்கி வைப்பாயாக, இந்த ஊரை செழிப்பாக்கி வைப்பாயா என்பதா துவா செஞ்சாங்க. இப்ப இந்த உலகத்துல பாக்குறோமா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவானால இன்னைக்கு தாயிஃபு எவ்வளவு பெரிய ஒரு நகரம், பழங்கள் காய்கறிகள் எல்லாமே விளையக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு பூமியாக இந்த தாயிஃப் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப துவா, அந்த துவா செஞ்சா கலாக்கத நல்லா என்ன செஞ்சிட்டான், மாத்திட்டான். கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே. அதே மாதிரி அடுத்ததாக சதப்பா, தான தர்மங்கள், தான தர்மங்கள் செய்வதனால் நம்முடைய கலாக்கத மாற்றப்படும். இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்து உதவணும், ஏழைகளுக்கு இல்லா கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையிலே சிரமப்பட கொடுத்து உதவணும். சும்மா யாருக்காவது போயிட்டு காசு கொடுக்கறது, குடிக்காரன காசு கொடுக்கறது, மத்தவனுக்கு போய் இருக்கப்பட்டவங்க போய் காசு கொடுக்கணும் இருக்கக்கூடாது. உண்மையிலே கஷ்டவாளிங்க, அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட நபர்களை தேடி போய் என்ன செய்யணும், நம்முடைய சதக்காக்களை நம்ம கொடுக்கணும். அந்த சதக்கா இருக்கின்றது நம்முடைய கலாக்கதிரை மாற்றக்கூடியது. மூசா அலி இஸ்லாத்து வசல்லாம் அவங்க அல்லாஹ் சொல்றான், இன்றைக்கு உங்களுடைய நண்பர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு மரணிக்க போறான்னு சொல்றான். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, எல்லாட்டையும் சொல்லிடுறாங்க, சக்கரத்து நிலத்துல இருக்கிறாரு. மூசா அலி இஸ்லாம் என்ன செய்ய எல்லா மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த என்ன செய்யற போறாரு, இந்த மரணிக்க போறாரு சொல்றாங்க. மறுநாள் காலையில பார்த்தா அந்த மனிதன் நல்லா நடந்து வர்றாரு. அல்லாஹ்ட மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன அல்லா நீ நேத்தான் சொன்ன இந்த மனுஷன் மௌத்தா போறான்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு நடல என் கூட வராரு அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லாஹ் சொன்னா, ஓ மூசாவே அவருடைய கலாக்கத்துல நான் என்ன செஞ்சேன், அவரு ஒரு சதக்கா செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, சதக்கா தான தர்மம் செஞ்சாரு, அவருடைய கலாக்கத்தை நான் மாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ கலாக்கத்தரை மாத்தக்கூடிய சக்தி சதக்கா தான தர்மத்தில் இருக்கிறது. கனிமிக்க அல்லாஹ் நல்லாடியார்களே, இந்த மாதத்துல நம்ம அதிகமாக சதக்கா செய்யணும், துஆக்கள் செய்யணும். ஏன் சொன்னா நம்முடைய கலாக்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம், இந்த ஷாபானுடைய மாதம் நம்முடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்துல நம்ம அதிகமா சதக்கா செஞ்சோம் சொன்னா அல்லாஹால அதன் காரணமாக நம்முடைய கலாக்கதை செய்வான், மாத்துவான், அதிகமா துவா கேட்கணும். கனிமிக்க அல்லாஹ் நல்லாடியார்களே, இந்த மாதத்துக்கு தனி சிறப்புகளா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ரி என்னுடைய மாதம் சொன்னாங்க, என்னுடைய மாதம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டதெல்லாம் அந்த மாதத்துல கிடைச்சது. பைத்துல் முக்கத்தஸ பார்த்து தொழுது கொண்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை காபாவை பார்த்து தொழுகணும், நம்ம காபாவை பார்த்து வணங்கணும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசை இருந்துச்சு. அல்லாஹு தஆலா அந்த ஆசையை நிறைவேற்றி காட்டினா இந்த ஷாபானுடைய மாதம் தான் நிறைவேற்றி காட்டினா. ஹிஜ்ரி 2ல நோன்பு கடமையாச்சு. அப்ப அல்லாஹு தஆலா அந்த ஷாபானுடைய மாதம் தான் அடுத்த மாசம் நோன்பு கடமை என்பதாக அல்லாஹு தஆலா ஷாபானுடைய மாதம் கடமையாக்கணும். அதே போல இன்ன அல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி என்ற ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நபியுடைய பேரை கேட்டால் நீங்க எல்லாம் சலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கணும். அந்த வசனத்தை இந்த மாசத்துல தான் என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா இறக்கணும். நபி யார், நபியுடைய பேரை கேட்டு ரசூலா சொன்னாங்க, நபியுடைய பேரை கேட்டு யார் சலவா சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக ரசூலா சல்லா சொன்னாங்க. மிம்பர்ல மூணு படி ஏறினாங்க, மூணாவது படியில சொன்னாங்க, என்னுடைய பேரை கேட்டு யார் சலவா சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக ரசூலா சல்லா பதவ செஞ்சாங்க. ஆக இந்த சலவாத் அந்த இறங்கக்கூடிய மாதமும் அந்த ஷாபானுடைய மாதம் தான். இப்படியே அந்த ஷாபான் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. எனவே நாம இந்த மாதத்துல நன்மையான காரியங்கள் என்ன செய்யணும், அதி அதிகமாக செய்யணும், தான தர்மங்கள் அதிகமா செய்யணும், நோன்புகளை அதிகமா வைக்கணும். நம்ம இப்ப நோன்பு வச்சு இப்பயே பழகிட்டேன்னு சொன்னா இந்த ரமாவுடைய மாதத்துல நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா நோன்பு வைக்கலாம். கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முன் தயாரிப்பு தான் இது. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு முன் தயாரிப்பு இருக்கணும். எப்படி நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் சொன்னா அதுக்கு எப்படி முன் தயாரிப்பு நம்ம செய்யறோம், அதே போல ஒரு கல்யாணம் வைக்க போறோம் அதற்காக வேண்டி முன் தயாரிப்பு நம்ம செய்யறோம்,
ஒரு வீடு கட்ட போறோம் அதுக்கு முன் தயாரிப்பு நம்ம செய்றோம் அதே போலதான் அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலிருந்து முன் தயாரிப்பு அந்த மாதத்தை முழுக்க முழுக்க நோன்பு வைக்கிறது கட்டாய கடமை அந்த கடமையில ஒண்ணு கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அது இப்பொழுது நம்ம என்ன செய்யணும் நோன்பு வச்சு நம்ம என்ன செய்யணும் பலங்கப்படுத்திக் கொள்ளணும் நம்முடைய நேரங்களை நம்முடைய பொன்னா நேரங்களை என்ன செய்யக்கூடாது வீணான விலையை கழிக்க கூடாது இன்றைக்கு செல்போன் இருக்குது இன்றைக்கு அதனால எத்தனையோ பாவமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு வீட்டிலேயே முடங்கக்கூடிய வீட்டிலேயே எல்லா விஷயமும் பார்க்கக்கூடிய கருவிகள் நமக்கு வந்து விட்டது கனிமிக்கு அல்லாஹ் நல்லின் பாவமான காரியம் இன்றைக்கு சர்வசாதம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த பாவமான காரியத்தை விட்டுட்டோம் விட்டு நம்ம அல்லாஹின் பக்கம் வரணும்னு சொன்னா இப்பொழுது நம்ம என்ன செய்யணும் தயாரிப்பு நம்ம செய்யணும் அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட காலத்துல நம்ம ஒரு ஒரு நன்மையை செஞ்சாலும் கூட அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான் அதிகமான நன்மைகள் நமக்கு வாரி வழங்குறான் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள் எனவே இந்த ஷாபாடு மாதத்தை நம்ம என்ன செய்யணும் அதே அதிகமா கண்ணியப்படுத்தணும் இந்த மாதத்துக்கு நம்ம தனி சிறப்புகள் இருக்குது அதே எதுவும் நோன்பு வைக்கணும் இஸ்திகபார் அதிகமா செய்யணும் அதிகமா தொழுகணும் விடுபட்ட தொழுகையில இந்த வருஷத்துல விடுபட்ட தொழுகைகள் இருக்குன்னு சொல்ல எத்தனையோ தொழுகையில பரலான தொழுகை நம்ம விட்டு இருப்போம் அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதத்துல எடுத்து நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நினைச்சு நம்ம என்ன செய்யணும் செய்யணும் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே எனவே நம்மளுடைய அமல்களை நம்ம முழுமையான முறையில் செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக வாஹிரு தாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு